இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடும்போது ஒரு பேச்சும் இழப்பீடு கேட்டு செல்லும்போது ஒரு பேச்சும் பேசுவதாக தகவல் வருகின்றது. இந்த போக்கை தொடருமானால் அவர்கள் முகத்திரை கிழிக்கப்பட்டு பொதுமக்கள் வணிகர்கள் மத்தியில் இன்சூரன்ஸ் நிறுவனம் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு உருவாக்கும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரிக்கை. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பினால் பல்வேறு வணிகர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். கடந்த 5 நாட்களாக பாதிப்பு அடைந்த பகுதிகளில் ஆய்வு செய்து கணக்கெடுக்கப்பட்ட சுமார் 2000 வணிகர்களுக்கு தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு உதவிகளை செய்துள்ளோம். உதவிகள் செய்த தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிக பேரமைப்பு நிர்வாகிகளுக்கும் நன்றி. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு 5 லட்சம் கடன் உதவி வழங்க வேண்டும். அப்போதுதான் வணிகர்கள் மீண்டெழ முடியும். இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடும்போது ஒரு பேச்சும் இழப்பீடு என்று செல்லும்போது ஒரு பேச்சும் பேசுவதாக தகவல் வருகின்றது. இந்த போக்கை தொடருமானால் அவர்கள் முகத்திரை கிழிக்கப்பட்டு பொதுமக்கள் வணிகர்கள் மத்தியில் இன்சூரன்ஸ் நிறுவனம் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு உருவாக்கும். கார்ப்பரேட் கம்பெனிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியது வணிகர்கள். எனவே மழை வெள்ளத்தால் வணிகர்களின் பல்வேறு பொருட்கள் பாதிப்பு அடைந்துள்ளது. எனவே கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாற்றுப் பொருட்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு தராத கார்ப்பரேட் நிறுவனங்களை கணக்கெடுத்து அந்த நிறுவனத்தின் பொருட்களை விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலையை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சங்கம் உருவாக்கும். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு மத்திய அரசு முன்வந்து GST கட்டக்கூடிய அனைத்து வணிகர்களுக்கும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட வணிகர்களுக்கு EMI மற்றும் கந்து வட்டியில் இருந்து 1 வருடம் விலக்கு அளிக்க வேண்டும் என பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரை டெல்லியில் நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளோம். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் ஒரு பகுதியான தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் சுற்றுவட்டார பகுதி வணிகர்களுக்கு மட்டும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்து வருகின்றோம். ஆனால் நாங்கள் செய்யும் உதவி போதாது. அரசும் வணிகர்களுக்கு உதவி செய்தால்தான் மீள முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பினால் ஏரி, குளங்கள், ஆற்றங்கரைகள் ஆகியவை உடைந்து காணப்படுகின்றது. இதற்கு காரணம் மழல் அழுவதே முழு காரணமாகும். மேலும் சில பகுதிகளில் மதகுகள் சேதமடைந்துள்ளதால் இன்னும் 1 ஆண்டுக்கு விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும். எனவே அரசு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி விவசாயிகளையும் வணிகர்களையும் காப்பாற்ற வேண்டும். மழை வெள்ளத்தில் பாதிப்பு அடைந்த சாமானிய மக்களுக்கு வட்டி இல்லாத கடன் வழங்க மத்திய அரசு சிறப்பு தீர்மானம் ஏற்றப்பட வேண்டும். வங்கிகள் கடன் வசூல் செய்யும் விஷயத்தில் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு சார்பில் போராட்டம் நடத்தப்படும். மழை வெள்ளத்தால் வணிகர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். எனவே வணிகர்கள் வைத்திருக்கக்கூடிய கடைகளுக்கு அதன் கட்டிட உரிமையாளர்கள் குறைந்தது 6 மாத காலமாக கழித்தாவது வாடகை வசூலிக்க வேண்டும். எனவே தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடும் மழையால் பாதிக்கப்பட்டு வணிகம் மிக நசுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளிலே கடைகளை இல்லாத சூழல் உருவாக்கியிருக்கிறது. இதை தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் ஏறக்குறைய 5 நாட்களாக ஆய்வு செய்து பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளம் அடுத்த நாளிலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அந்தந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2000 பேரை கணக்கெடுத்து நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் தொடரும். இதுபோன்ற பணிகளுக்கு தமிழகம் தழுவிய வணிகர்கள் உதவி செய்ததற்கு தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைப்பு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகர்களை கணக்கிட்டு கூட்டுறவு வங்கி மூலமாக 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட வேண்டும். இன்று விலைவாசிக்கு ஏற்ப பொருட்களை வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் பொருட்களை வாங்கி மீண்டும் அவன் வணிகனாக ஏற்படுத்த முடியும். குறைந்த வட்டி விகிதம், குறைந்தபட்ச 4% வட்டி விகிதத்திலே அந்த கடன் உதவியை கொடுத்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடுவது ஒரு வார்த்தை சொல்லுவதும் இழப்பீடு என்றவுடன் வேறு வார்த்தைகளை சொல்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தவறு செய்தால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு அவருடைய முகத்திரை கிழிக்கப்படும். நாளை பொதுமக்கள் மத்தியிலும் வணிகர் மத்தியிலும் நீங்கள் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு உருவாக்கும். அதே போன்று சிறு மிஸ்டேக், நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணில வெள்ளம் மிதந்துகிட்டு இருக்கு, நாடறிந்த உண்மை, இதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு துரித நடவடிக்கை எடுத்து தரப்பட வேண்டுமோ அந்த பணிகளை செய்யப்படும். அதே போன்று கார்பரேட் கம்பெனிகள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியது நாங்கள் வியாபாரிகள், ஆனால் இன்று பல்வேறு பொருட்கள் சேதமாயிருக்கிறது.
அதை கணக்கிட்டு கட்டாயமாக மறு இழப்பீடு தரப்பட வேண்டும். தண்ணீர் அடிச்சிட்டு போன பொருள்களுக்கெல்லாம் மாற்று பொருள் வழங்கிட வேண்டும். அதே போன்று நனைந்த பொருள்களை மாற்றி தர வேண்டும். எந்த தயக்கம் இல்லா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுபோன்ற கார்பரேட் கம்பெனிகளை கணக்கெடுத்து தமிழகம் தழுவிய அளவில் அவர்கள் பொருள் எந்த கடையிலும் இல்லாத நிலையை தமிழ்நாடு வணிகோடு பேரமைப்பு உருவாக்கும். ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அதை விரைவில் சந்தித்து நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை சம்பந்தமாக நேரடியாக வலியுறுத்த இருக்கிறோம். அதேபோன்று மத்திய அரசு மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கட்டாயமாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய அத்தனை வணிகர்களுக்கும் அரசே முன்வந்து இன்சூரன்ஸ் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அவர்களும் பேங்க் மூலமாக கடன் பெற்றவர்களுக்கு ஓராண்டு காலம் அந்த 4 மாவட்டத்தில் உள்ளவர்கள் இஎம் கட்டாமல் இருப்பு இஎம்ஐ கட்டுவதற்கு கட்டாயம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். பேங்க் அவதார வட்டிகள் எந்த கந்து வட்டிகள் போன்று இருக்கிறது அதையெல்லாம் ஓராண்டுக்கு தடை செய்யப்பட வேண்டும் என்பதை மத்திய நிதியமைச்சர் அவர்களை டெல்லியிலே நேரடியாக சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிப்பு எடுத்தீங்கன்னா நீ ஒரு ஏர்ல மட்டும் எடுங்க பல கோடி ரூபாய் சேதனம். ஒரு ரைஸ் மில்ல மட்டும் 13 கோடி, சின்னத்திரை அங்கோ ஜவுளிகள் மட்டும் 8 கோடி ரூபாய் இழப்பு. சாதாரண கடைகள் இருக்கு பாருங்க, சாதாரண கடைகள்லாம் கடையில பொருள் மட்டும் இழப்பு இல்லை, நீங்க பொருளை தான் பார்ப்பாங்க எல்லாருமே. இந்த ரேக் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தண்ணியில நின்று எல்லாம் போயிடுச்சுன மொத்தம் வெளியேறி போட்டு தான் புதுசாக உருவாக்கணும். சாதாரண நீங்க உள்ள ஜவுளி கடைகள்லாம் பார்த்தோம், நீங்க கடையை தாண்டி நீங்க உற்பத்தி பண்றாங்க பாருங்க, அதாவது ரெடிமேடுல நிறைய டெய்லரிங் வச்சு தச்சு கொடுக்குறாங்க, சுத்தமா போச்சு பட்டு சேலம் அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஆழ்வார் திருநிலையில பாத்தீங்கன்னா 367 கடை மொத்தமும், பல பகுதிகளில கடைகளே இன்னும் இல்லை. அவங்க நிலைமையை மாறி இருக்கு. இப்ப நாங்க முடிந்த அளவு நாங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய உதவியெல்லாம் பெரிய அளவுக்கு செய்ய முடியாது. அது அரசாங்கம் நினைத்தால் மட்டும்தான் உதவிகரம் கொடுத்து தாக்கு பிடிக்கணும். குறிப்பா இன்னொன்னு, தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல குளங்கள் உடைந்து போச்சு, அந்த ஆறுகளுடைய சைடு கட்டமைப்பு எல்லாம் குறைஞ்சு போச்சு. இதற்கு பெரிய தவறு என்னன்னா மண் அள்ளுற காரணம் தான். மணல் அள்ளிய காரணத்தினால் அந்த சாலைகள் மிக ஓரங்கள் எல்லாம் பழுதடையப்பட்டு அந்த குளங்கள் எல்லாம் உடஞ்சு போச்சு. ஓராண்டுக்கு விவசாயமே இருக்காது. ஆகவேதான் அரசுகிட்ட நாங்கள் முறையிடுறோம், ஓராண்டுக்கு எங்களுடைய கோரிக்கையாக பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் எடுத்து வணிகர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு விவசாயம் இல்லை என்று சொன்னால் விவசாயத்தை நம்பிதான் எங்களுடைய வணிகம் இருக்கிறது. பல பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசு எந்த முரண்பாடு இல்லாமல் விரைவு பணியை நடத்திட வேண்டும். குறிப்பாக இன்னொரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த போர்க்கால அடிப்படை எடுத்தாங்க. நீ பாத்தீங்கன்னா ஏரல், இந்த திருச்செந்தூர், இந்த பகுதியில் சுத்தம் பண்ணதை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அமைச்சர்கள் எல்லாம் முகாமிட்டு இரவு பகலாக அங்கே இருந்து அந்த பணிகளை ஆற்றினார்கள். அதற்கு தமிழ்நாடு வணிகளுடைய பேரமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வணிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும். வாடகைக்கு கடை அமர்த்தி வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள், வீடுக்கு வாடகை கொடுத்து கொண்டிருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த கட்டிட உரிமையாளர்கள் நெருக்கடி தராமல் அவர்களும் ஒரு 6 மாத காலம் வாடகை தள்ளுபடி செய்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாடகை இது 8 ஆண்டு காலம் கொடுத்தவர்கள் நாங்கள், இயலாத சூழல் இருக்கிறோம். ஆகவே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும். கூட்டுறவு வங்கியில வந்து இன்னைக்கு காலைல கூட முத்தமாள் காலனிக்குள்ள வந்து கூட்டுறவு வங்கிக்காரன் அந்த போன மாசம் கடனுக்கு வந்து கெடுபிடி கடுமையா பண்றான். அதுதான் காலையில நீங்க முத்தமா காலனில ஒரு 6 பேர் கூட்டுறவங்க, கவர்மெண்ட் கூட்டுறவு வங்கியில உள்ளவங்களே இல்லன்னா பொருளை நாங்க எடுத்துருவோம், வீடை ஜப்தி பண்ணிடுவோம். வீடா கிடையா, வீடு வீட்டுல வந்து லோன் வாங்கியிருக்காங்க, நீங்க கட்டலன்னா நாங்க ஜப்தி பண்ணி கொடுக்குறோம். சொன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளும் 10 லட்சம் கோடிகள் வரா கடன் தள்ளுபடி பண்றாங்க. அப்ப சாமானியர்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டம் போட்டு ஒரு ஃபண்ட்ஸ் ஒதுக்கி ஒவ்வொரு ஆண்டுக்கு வட்டில்லா கடன் அப்படிங்கிற முறையை கையாண்டால் மட்டும்தான் இந்த வணிகத்தை தக்க வைக்க முடியும். இந்த வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் இப்பொழுது இந்த மாவட்டத்தில் குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் போய் கெடுபடி செய்யக்கூடாது. அப்படி கெடுபடி செய்தால் அது நியாயமாக இருக்காது, அதை எதிர்த்து போராடக்கூடிய நிலை கூட ஏற்படும். இந்தியாவிலே நம்ம 2வது மாநிலம் ஜிஎஸ்டியில வருவாய் கூட்டி கொடுத்துக்கிட்டு மாநிலம் நமது மாநிலம். இன்றைக்கு ஜிஎஸ்டி வருவாய் மூலமாக வணிகர்களுக்கு இவ்வளவு, இந்த ஆறுகளை சீரமைப்பதற்கு, ஏரி குளங்களை சீரமைப்பதற்கு, எல்லா குளங்களையும் சீரமைக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் குளத்தில் தண்ணி இல்லை, நமக்கெல்லாம் தண்ணியை 3 மாசத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம்
ஒன்பது மாதம் கோடையை நம்ம சந்திக்கணும். அந்த கோடை என்பது வறட்சி, கடுமையான வறட்சி ஏற்படுத்திடும். இதற்கெல்லாம் மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டம் போட்டு இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்கீம்லாம் மத்திய அரசு பணம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு 4000 கோடி அந்த முறையில் பணம் ஒதுக்குறாங்க. ஆனால் நீர் ஆதாரம் அன்றாட மக்களுக்கு தேவையான ஒன்று, ஆறுகளை இணைப்போம் என்று பிரதமர்கள் சொல்லியிருக்காருங்க. அதையெல்லாம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நீர் ஆதாரத்தை சேமித்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துறோம். டெல்லிக்கே நேரடியாக சென்று நாங்கள் வலியுறுத்த இருப்பதாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா குளங்களும் தூர்வாகாம தூண்டு போய் கிடக்கு போய்